வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர்களே, நம்ம இன்னைக்கு பேசுகிற வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மிக மிக ரகசியமான நம் உடலில் இருக்கும் அருள் பெரும் ஜோதியை பற்றியும், நம்முடைய உயிரணுக்கள் எப்படி ப்ராப்பர்லி டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும், நம்ம இறைநிலையை அடைவதற்கான மிக முக்கியமான ரகசிய வழி, அதை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். பல்வேறு மன்றங்களில், பல்வேறு இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தியானத்தை பற்றி சொல்கிறவங்க வந்து என்ன பர்பஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க, இறைவனை நோக்கி முக்தி அடைகிறதுக்கு அப்படின்னு. பட் அது நம்முடைய உடலில் ஏற்படுத்தும் மாற்றங்கள், எந்த விதத்தில் அது தன்மாற்றம் அடையும், எப்படி அது வந்து ப்ராப்பராக டிரான்ஸ்ஃபர் ஆகும், எப்படி வந்து நம்ம இறைவனை நாம் வந்து பார்த்திங்கன்னா உணரலாம், அப்புறம் இறைநிலையோடு ஐக்கியமாவதற்கான வழிவகைகளை பற்றி நான் சித்தர் பாடல்களை இதுவரை கற்று பார்த்து படித்து வச்ச விஷய உச்சகட்ட ரகசியங்களை வந்து நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக பயணத்தில் உங்களை நீங்கள் வலிமைப்படுத்தி கொள்ளும் பயணத்தில் மிகவும் உத்வேகமாகவும் உதவியாகவும் நிச்சயமாக இருக்கும்னு என்ன நான் நம்புகிறேங்க. அப்புறம் இப்போ எப்படின்னு பார்த்தா, நம்முடைய உடலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீபமாக எடுத்துக்கோங்க, அதாவது விளக்காக எடுத்துக்கலாம், சாதாரண ஒரு விளக்காக கூட எடுத்துக்கலாம். ஆரம்ப கட்டத்தில் நான் போக போக உங்களுக்கு புரியும். அந்த விளக்கில் வெள்ளை திரி போடுவோம், அந்த அகல் விளக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த விளக்கு நம்முடைய உடலாக எடுத்துக்கலாம். அந்த மண் விளக்கு இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்முடைய உடலாகவும், அதில் இருக்கும் திரி இருக்கு இல்லைங்களா, அது நம்முடைய முதுகுத்தண்டாகவும், அதில் நம்ம ஊற்றும் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய உயிரணுக்கள், ஆண்களுக்கு விந்து சக்தி, பெண்களுக்கு நாத சக்தி ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் அதில் எரியும் தீபம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்முடைய ஆக்னா துரிய சக்கரங்களாகவும் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம இறைவன் முன்னால இறைவனுக்கு தீபம் ஏற்ற வேண்டும்னு நம் முன்னோர்கள் சொன்னாங்க இல்லைங்களா. அது எந்த தீபம் அப்படின்னா பஞ்சமுக தீபம்னு சொல்லுவாங்க. பஞ்சமுக தீபம்னா ஐந்து முகங்களை உடைய, அது ஐந்து புலன்களை அடக்கும், ஐந்து புலன்களை எரித்து ஆச்சுங்களா, ஐந்து புலன்களை ஆற்றல் விரயம் செய்யாது சுருக்கி நம்முடைய உயிரணுக்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரயம் செய்யாது, அதுதான் எண்ணெய். அப்போது நம்ம வந்து இது போல் நீண்ட கால பிரம்மச்சரியத்தில் நிலைக்க நிலைக்க நம்முடைய முதுகு தண்டு வழியாக நம்முடைய உயிரணுக்களை விந்துஜெயம் பயிற்சி மூலமாக மேல் நோக்கி எடுத்துகிட்டு வரோம். மேல் நோக்கி எடுத்துகிட்டு வர அதே விந்துஜெய பயிற்சியை குண்டலினி தவ முறைகள் நம்ம சொல்லியிருப்போம், மங்குமோடில் இருக்கும். அந்த குண்டலினி தவ முறைகள் மூலமாக நம்ம வந்து ஆக்னா துரிய சக்கரங்களில் விளக்கினை ஏற்றி வைக்கிறோம். யாருக்கு? எல்லாம் உள்ள இறைவனுக்கு. நம்முடைய உடல் தன்னை உணர்ந்து கொள்வதற்கும், தன்னை உணர்ந்து இறைவனுக்கு நம்ம வந்து ஆகுதியாக வேள்வியாக நம்முடைய உடலை, நம்முடைய நம்ம சாப்பிட்ற உணவு எந்த ரிசல்ட்டாக உயிரணுக்களை வருதுங்களா, அந்த உயிரணுக்களை இறைவனுக்கு முன்னால் நம்ம தீபம் ஏற்றுறோம். அப்போது அந்த தீபம் எப்போ எவ்வளோ நேரம் எரியும், எவ்வளவு காலம் நமக்கு ஆகுனா துரிய சக்கர உணர்வுகள் கிடைக்கும் அப்படின்னா அதில் இருக்கும் எண்ணெயை பொறுத்து. நீங்கள் எவ்வளவு காலம் பிரம்மச்சரியத்தில் நிலச்சிருக்கீங்களோ, எவ்வளவு காலம் நம் விந்துஜெயம் பயிற்சி ஆழ்ந்து செஞ்சிட்ருக்கோமோ, அப்போது அந்த உயிரணுக்களின் அளவை பொறுத்து அவ்வளவு காலம் நமக்கு ஆகுனா துரிய சக்கர உணர்வு கிட்டும், ஆழ்ந்து கிட்டும். அப்போது நம்முடைய உயிரணுக்கள் வந்து எண்ணெய் வந்து இறைவனுக்கு தீபமாக மாற்றும் போது நம்முடைய உயிரணுக்கள் அதில் டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகும். அந்த மாதிரி ஆகும்போது நம் உடலில் வந்து பார்த்திங்கன்னா காஸ்மிக் எனர்ஜியும் நிறையும், நம்முடைய உடலே நாள்பட மாற்றங்கள் ஏற்பட துவங்கும். அது இறைவனை நோக்கி நம்முடைய தவ வாழ்க்கைக்கு இது மிகவும் உத்வேகமாக இருக்கும். நம்முடைய ஆற்றல் என்ன ஆகும், பாஞ்சு நாளைக்கு மேலே நம்முடைய ஆற்றல் எங்கே போகுதுன்னா நம்ம இறைவனுக்கு நம்ம வந்து நம்மை தீபமாக நம்ம வந்து தீபம் ஏற்றுறோம் இறைவன் முன்னால். இதுதான் இயல்புல இறைவனுக்கு தீபம் ஏற்றும் அருள் பெரும் ஜோதியின் ரகசியம் ஆச்சுங்களா. வெளியில் சும்மா விளக்கேற்றி வச்சுட்டு பசுவோட நெய்யை எடுத்து ஊற்றி விளக்கேற்றுறோங்கன்னா பசுவோட நெய் இல்லை, நம்முடைய உயிரணுக்கள் நம்முடைய விந்து சக்தியை கடைஞ்சு விந்துஜெய பயிற்சி மூலமாக கடைஞ்சு அதில் இருக்கும் நெய்யை வெண்ணெயை எடுத்து நெய்யை எடுத்து நம்ம தீபம் ஏற்றுறோம், நெய் தீபம் ஆச்சுங்களா. இதுதான் பேசிக்கு. அப்புறம் நம்ம ஆழ்ந்து இது போல் தினம் தினம் நம்ம வந்து தவங்கள் செஞ்சுட்டு வர வர நம்முடைய பாவப்பதிவுகள் எல்லாமே கழிய துவங்கும். நம்ம முன்ஜென்ம செஞ்ச பாவங்கள், பரிணாம வளர்ச்சியில் நமக்கு வந்த பாவங்கள், எப்படி சொல்லான்னா இதுவுமே ஒரு சில ரகசிய கதைகள் மூலமாக முன்னோர்கள் உணர்த்திருப்பாங்க. சிவத்தின் மந்திரம் அப்படின்னா நாம சிவாயா, அதாவது கீழ்நிலை சக்கரங்கள் ஐந்து. இந்த கீழ்நிலை சக்கரங்களை ஏன் சிவ மந்திரமாக வச்சுருக்காங்கன்னா அந்த சிவ மந்திரமானது கீழ்நிலை சக்கரங்களானது நம்முடைய உயிரணுக்களை மேல் நோக்கி எடுத்துகிட்டு வரும்போது அதில் உள்ள பாவங்கள் மற்றும் நம்ம செஞ்ச முன்காலத்தில் அதை நம் தந்தையார் பல்வேறு தலைமுறைகளாக செஞ்சு வந்த
பாவப்பதிவுகளையெல்லாம் சிவமானவர் தன்னுடைய கண்டத்தில் அப்சர்வ் பண்ணிக்குவார். மேலே போகிறது புண்ணியமான தெய்வீக சக்தி மேலே போகும், ஆக்னா துரிய சக்கரங்களுக்கு சென்று சேரும். நம்ம ஆக்னா போன்ற தவமுறைகள் செய்யும்போது ரத்தமெல்லாம் சுத்தமாகும், பல்வேறு நோய் நொடிகள் குணமாக ஆரம்பிக்கும். இறைவனிடமே நம்மை அர்ப்பணிச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இது மிக மிக அத்தியாவசியம். நீங்கள் ஒரு ராஜ ரிஷியாகவோ பிரம்ம ரிஷியாகவோ முனிவராகவோ சித்தராகவோ மாறுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப பேசிக் ஆச்சுங்களா. இது ஆரம்ப கட்டத்தில் அதிகாலை நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் தியானங்கள் செஞ்சு நாம் இறைவனுக்கு நம்முடைய தீபத்தை ஏற்றி வணங்க துவங்கலாம். நாளாக நாளாக பிரம்மச்சரிய காலங்கள் அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை தியானம் செய்யும் கால அளவு அதிகரிச்சுட்டே போகும். இறைவன் அம்பலத்தில் ஆடுவான்னு சொல்லுவாங்க, அப்புறம் கூத்தன்னு சொல்லுவாங்க, இறைவன் பேரே கூத்தன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆக்னா துரிய சக்கரங்களில் உணர்வு வர துவங்கும் போது நம்முடைய உயிரணுக்கள் அங்கே தீபமாக ஒளிரும் போது நமக்கு அந்த இன்பமான உணர்வும் அங்கே நடக்கும் கூத்துக்களும் இறைவனையே நம்ம தரிசிக்கிற அந்த உணர்வும் கிடைக்கும். நம்முடைய தீபத்தை ஏற்றி வைப்போம். ஒரு ஒரு சகோதரர்களும் பிரம்மச்சரிய சகோதரர்கள் தன்னுடைய ஆற்றல் தீபமாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் தீபமாக மாற்றி நம்ம ஒப்படைக்கும் போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு தலைமுறைகள் செஞ்ச பாவங்கள் கழியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு சித்தர்கள் சொன்ன சித்துக்கள் எல்லாமே கிடைக்க துவங்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும். வேறு எதை பற்றியும் கவலை கொள்ளணுங்கிறது இல்லைங்க. இது வந்து மிகப்பெரிய ரகசியம். நம்மளை வந்து நம்முடைய ஆற்றலை வந்து நம்ம எப்படி வந்து இறைவனுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம், ஒரு வேள்வியை உருவாக்குற ஒரு தீபத்தை ஏற்றுறோம் அப்படிங்கிறது இது மிக மிக ஒரு அடிப்படையான ஒரு ரகசியமான விஷயம். இது போல ஒரு ஆக்னா துரிய சக்கரங்களில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தீபத்தை அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையை நம்ம வந்து எளிமையாக ஈர்க்க முடியும். நாம் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு சாதகமாக மாறுறதுக்கு இறைவனுக்கு தீபம் போடுங்க, நெய் தீபம் ஏற்றுங்க அப்படின்னா இதுதான் நெய் தீபம். இந்த நெய் தீபத்தை நம்ம ஏற்ற துவங்கும் போது நம்முடைய வாழ்க்கை மட்டும் மாறாதுங்க, நம்முடைய குடும்பம், நம் சுற்றத்தார்கள் எல்லா விஷயங்களிலுமே நமக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும். இறைவனே நம்முடைய வாழ்வை வழி நடத்த துவங்குவார். இதுக்கான வாய்ப்பு இருக்கிறவங்க இதில் இன்னொரு மிகப்பெரிய ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா விந்துஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து செஞ்சுட்டு அப்புறம் இந்த தவத்தை துவங்கும் போது ஆக்னா துரிய சக்கர தவங்கள் துவங்கும் போது அமிர்த தவம்னு நம்ம தவமுறைகள் இருக்கும். அமிர்த தவத்தில் இருந்து ஆக்னா துரிய தவமுறைகளை துவங்கி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அமிர்த தவம் என்ன செய்யும் அப்படின்னா நமக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அருள் பெரும் ஜோதி அங்கே தீபம் பிரகாசித்து கொண்டிருக்கும் அதே சமயத்தில் அமிர்த தவத்தின் மூலமாக நமக்கு வந்து என்னாகுங்க ஆற்றல் கேச்சரி முத்திரையில் அமர்ந்து அமிர்த தவம் செய்வோம். அப்போது நம்முடைய அபரிமிதமான அந்த எப்படி சொல்லலாம் நம்முடைய கடலில் வந்து தேவ அசுரர்கள் வந்து கடைஞ்சு அந்த அமிர்தத்தையும் வெளியில் எடுப்பாங்க, விஷத்தையும் எடுப்பாங்க. அந்த விஷத்தை நம்ம சிவம் வந்து சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சாப்பிட்டு உலகத்தை காப்பாற்றுறாருங்கிற மாதிரி நம்முடைய உயிரணுக்களை நம்ம டிரான்ஸ்மியூட்டேஷன் விந்துஜெய பயிற்சி மூலமாக எடுத்துகிட்டு வர சமயத்தில் நம்முடைய உயிரணுக்களில் இருக்கும் பாவப்பதிவுகள் விஷங்கள் எல்லாமே இந்த பஞ்சாட்சரத்தில் அந்த ஐந்து சக்கரங்களால் ஈர்க்கப்பட்டு விடும். மேல் நோக்கி செல்ல செல்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீப ஒளி ஏற்றுறோம். அது ஒரு பக்கம் அமிர்த தவம் செய்யும் போது அமிர்தமானது நமக்கு சுரக்க ஆரம்பிக்கும் நம்முடைய மேல் அன்னத்தில். அதுலேயே ஆழ்ந்து ஆழ்ந்து அமிர்த தவத்தோடு ஆகுனது இறைவனுக்கு தீபம் ஏற்றணும், நம்ம அமிர்தமும் குடிக்க துவங்கலாம். இந்த மாதிரி ஆரம்பிக்கல நாட்கள் செல்ல செல்ல உணவு அப்படிங்கிறதே தேவையற்ற ஒரு நிலை வருங்க. ஆனால் நம்ம பயிற்சி ஆரம்பித்த உடனே சாப்பிடாமல் இருக்கிறேங்கிறது இல்லை, உணவுங்கிற தேவையே குறையும். ஆன்மீக அளவிலும் பொருளாதார அளவிலும் பல்வேறு விதங்களில் நம்ம மேம்பாடு அடைய துவங்குவோம். இந்த அமிர்த தவத்தோடு இணைந்த விந்துஜெயம் பயிற்சியோடு இணைந்த குண்டலினி தவத்தையும் சேர்த்து நாம் செய்யும் போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பலன்களுக்கு எல்லையே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுயநலம் இல்லாமல் இறைவனோடு ஒரு சிவ அடியார்களாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா தவத்தை செய்ய 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 நம் பிறப்பின் நோக்கம் முழுமையடையும். நம்மை நம்ம உணர்ந்து அந்த க்ஷணத்தில் வாழ்வதற்கான உச்சகட்ட ரகசியமே இவ்வளோதான் ஆச்சுங்களா. மனித உடலில் ஒரு ஆலமர விதைக்குள்ள நம்ம வந்து ஒரு ஆலமரத்தை எடுக்கிற மாதிரி நம்முடைய உயிரணுக்களுக்குள்ள அந்த சராசரங்களையும் நம்மளால் வந்து உணர முடியும். அந்த உணர்வதற்கான ஆற்றல் பெறுவதற்கு இறைவனுக்கு நம்ம தீபம் ஏற்றுவோம். தீபம் ஏற்றும் அதே சமயத்தில் இந்த உடல் ஸ்ட்ராங்காக நீண்ட காலம் வாழணும் இல்லையா, அமிர்தத்தை சாப்பிடும் தேவர்கள் மரணமில்லா பெருவாழ்வு அடைவார்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மரணமில்லா பெருவாழ்வு அமிர்தம் சாப்பிடுபவர்களுக்கு கிடைக்கும். அந்த அமிர்தத்தை நித்தம் நித்தம் ஆச்சுங்களா மாங்காய் பால்னு சித்தர்கள் சொல்லுவாங்க, பல்வேறு பெயர் சொல்லியிருப்பாங்க மாங்காய்பால் அப்படின்னா இந்த நம்முடைய அமிர்த தவம் தான். அதே மாதிரியே கருநெல்லி சாற்றை உண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க,
மரணமில்லா பெருவாழ்வு எமன் ஓடி போவான்பாங்க. கரு நெல்லி சாறுனா நம்முடைய விதை, அதிலிருந்து வர்ற உயிரணுக்கள் விந்து சக்தி, அந்த சாறு கருநெல்லி சாற்றின் நிறம் வெண்மை நிறமாக இருக்கும்பாங்க. நம்முடைய விந்து சக்தி தான் எல்லா ரகசியங்களும். எல்லா ரகசியங்களும் மறைச்சு மறைச்சு சொல்லி கொடுத்துருக்கிற பல விஷயங்களை நம்ம நம்ம சேனலில் பிரம்மச்சரிய சேனலில் உடச்சாச்சு. நீங்கள் உங்கள் கையில் இதாக இருக்குது நீ எல்லாமே. ஒரு காலத்தில் நம்முடைய குருமார்கள், இப்போ நான் வந்து மாணவர்களுக்கு இது போன்ற ரகசியங்களை பாடமாக எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, உங்களுக்கு பதியணும் அப்படிங்கிறதுக்காக கதைகள் சொல்லுவோம், கதைகளாக மாற்றிடுவோம். புரியுதுங்களா? சிவம் இருந்தாங்க, சக்தி இருந்தாங்க, தேவாசுரர்கள் வந்து பார்க்கடலை கடைஞ்சாங்க, அமிர்தத்தை எடுத்தாங்க, தேவர்கள் அமிர்தத்தை சாப்பிட்டாங்க, அசுரர்கள் வந்து அதை வந்து கொடுக்காமல் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஷ்ணு, விஷ்ணு யார், பார்க்கடலை குடி கொண்டிருக்கிற நம்முடைய விஷ்ணு சொல்லுவார், சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கிறது. விஷ்ணுவும் விந்து சக்தியும் கம்பைன் பண்ணியே தான் வரும் பல ஸ்டோரிஸ். சிவத்தையும் அதே மாதிரி தான் வரும் ஆச்சுங்களா, ஏன்னா நமக்குள்ளே தான் எல்லாமே. அப்போது இது போல் தேவாசுரர்கள் சொல்லி இந்த மாதிரி விதவிதமாக நம்ம கதைகள் சொல்லி மாணவர்களுக்கு ஆழமாக பதிய வச்சு அதுக்கப்புறமேலு இது இது வந்து உடலில் இந்தந்த பாகம் இந்தந்த பாகம்னு சொல்லிட்டா காலகாலத்துக்கு அவங்களுக்கு மறக்காமல் இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரி தான் நம் முன்னோர்கள் வந்து கதைகளாக நம் உடல் கூறுகள் நம்முடைய உள்ளார்ந்த ரகசியங்களை மாணவர்களுக்கு குருகுல கல்வி பயிலும் மாணவர்களுக்கு எடுத்து சொன்ன விஷயங்கள் நாள்பட நாள்பட அந்த உண்மையான தாத்பரியத்தை உணர்ந்து அதை விட்டுட்டாங்க அடுத்தடுத்த தலைமுறையில் வர்ற குருமார்கள். அதை விட்டுட்டு வெறும் கதைகளை மட்டுமே பிடிச்சி எல்லாம் வெளியிலேயே இருக்கிற மாதிரி பிடிச்சி தொங்கிட்டு இருக்க, அப்போ என்னங்க, நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு மன்னர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாரு, திடீர்னு வந்து ஒரு புத்த கோயில்களெல்லாம் பார்க்குறாரு, இவ்வளோ பெரிய கோயிலா புத்தருக்கு, சரி நம்ம நாட்டில் சிவனுக்கு ஒரு பெரிய கோயில் எழுப்புவா அப்படின்ட்டு கோவில்களாக கட்டினாங்க. கடைசியில் பார்த்தா நமக்குள்ளே இருக்கிற விஷயத்தை தான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, ஆனால் வெளியில் கதைகளாக சொன்னது மக்களின் பழக்க வழக்கங்களாக மாறிடுச்சு. ஆகவே உள்ளார்ந்த ரகசியங்கள் பலவற்றையும் சித்தர்கள் பட்டவர்த்தனமாக சொல்லியிருந்தாங்க, அவங்க சொன்ன விஷயங்களை நானும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன். இப்போ என்னங்க, நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஆச்சுங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அறிவு வளர்ச்சி அதிகம், அந்த கதைகளை சொல்லி நம்ப வைக்கணுங்கிற தேவை இப்போ இல்லை ஆச்சுங்களா. அதுக்கு விஞ்ஞானத்தின் உதவியாலும் பல்வேறு காரணிகளாலும் வந்து விஞ்ஞான வளர்ச்சி அபரிமிதமாயிருச்சு. இப்போ மறைச்சு மறைச்சு கதைகளாக சொல்லி உங்களை நம்ப வைக்கிற தேவையில்லை, உண்மை இதுதான், இதுதான் இதுதான் ஃபாலோ பண்ணணும், இப்படிதான் இருக்கணும்னு பட்டவர்த்தனமாக நம்ம சொல்லியாச்சு ஆச்சுங்களா. இந்த உண்மையை எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக பயிற்சி முறைகளையும் ஆன்லைனில் நீங்கள் மொபைல்லையே அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆழமாக எல்லாவற்றையும் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுக்கு என்ன அப்படின்னா ஃபாலோ பண்ணணும் உங்களுடைய உயிராற்றலை, இந்த பிறவியின் நோக்கத்தை. உலகம் வந்து ஒரு ஊழிக்காலத்தின் போயிட்டுருக்கு, இதுக்கு மேலே வந்து அழிவு மட்டும்தான் இருக்குது இந்த உலகத்தில், இந்த பூ உலகத்தில். அழிவு அப்படிங்கிறது பல்வேறு விதங்களில் நீ நமக்கு வந்து மனித இனம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வர மாதிரியான ஒரு சூழலை மனிதனே உருவாக்கி கொள்ளும் ஒரு காலகட்டத்தில் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஏன்னா மனிதன் மேலே மனிதனுக்கே ஒரு அன்போ பாசமோ இல்லாமல் ஒரு வேறு மாதிரி ஆயிடுச்சுங்க. உண்மை உணர்ந்த சமுதாயம் தன்னை உணர்ந்த சமுதாயம் இப்போ மாறி வேறு மாதிரி ஆயிடுச்சுங்க. இது புரியறவங்களுக்கு தான் புரியும். இப்போ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் பிளஸ்டு, உங்களுக்கு எல்லாம் புரியுது, நிச்சயமாக இறைவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான். ஆகவே வெளி உலகத்தில் 1000 நடக்கும், 1000 கன்ஃபியூஷன் இருக்கும், 1000 குழப்பங்கள் இருக்கும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்குள்ளாக நம்ம ஆழ்ந்து நம்முடைய முன்னேற்றத்திற்கு என்ன வழியோ அதை நோக்கி நம்ம போகலாம். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. நம்ம நேற்றோடு வந்து 30 நாள் சேலஞ்சு முடிஞ்சுது. ஸோ இன்றைய தினம் சகோதரர்களுக்கு ஒரு நல்ல சிந்தனையை கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக வீடியோ போட்டிருக்கு. இது வந்து திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ஆழமான பல ரகசிய பொருள்கள் உங்களுக்கு புரியும். அது புரிய ஆரம்பிச்சிங்கன்னா கண் இருக்கிறவன் பார்க்க கடவுது, காது இருக்கிறவன் கேட்க கடவுது. எல்லா மிகப்பெரிய குருமார்களுக்கு 10-15 சீடர்களோடு முடிச்சுட்டாங்க. எல்லாம் உள்ள இறைவன் அருளால் இந்த விஞ்ஞானத்தின் வளர்ச்சியால் இப்படி 1000 சகோதரர்களுக்கு நம்மளால சொல்லி உணர்த்த முடியுது. அது எவ்வளவு பேருக்கு உயிரால் உணர்ந்து அதை வாழ்க்கையில் பயனாக மாற்றிக்கிறீங்க அப்படிங்கிறது அது உங்களுக்குள்ளாக இருக்கும் சிவத்துக்கு தான் வெளிச்சம். பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிட்டு இருக்கிற சகோதரர்கள் நிச்சயமாக நான் சொன்ன பல விஷயங்களின் உள்ளார்ந்த பொருள் புரியும். சகோதரர்களே, வாழ்க வளமுடன். மீண்டும் நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் சகோதரர்கள் வந்து பலரும் வந்து பயிற்சிகள் இணைஞ்சிட்டு இருக்கீங்க, அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். விரைவில் அடுத்த சேலஞ்ச் ஆரம்பிக்கலாங்க. கொஞ்ச நாள் ஃப்ரீயாக விட்டுட்டு மற்ற வேலைகளெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம். வாழ்க வளமுடன்.